ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்துல் ரஷீத். ஸோ இப்போ நான் வந்து 10th எக்ஸாம் நெருங்கிறதுனால ஜூன் மாதம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து 10th போர்ஷனும் கொஞ்சம் எடுக்கலாம்னு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். 10th சமச்சீர். ஸோ 10th சமச்சீரில் நான் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் என்ன எடுக்கேன்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் செட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? இந்த செட் மேத்தமெட்டிக்ஸோட கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ரிலேஷன் அண்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ்னால் என்ன பார்க்க போகிறோம், லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செட்ஸ்க்கு என்னென்னு படிக்க போகிறோம். அடுத்து சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ் படிக்க போகிறோம். ஸ்பெஷல் ரிலேஷன்னா என்னென்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அடுத்து ரூல் ஆர் எ கிராஃப், ஆர்டர்ட் பேர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், ஆரோ டயராம்னா என்னென்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? டு ரெப்ரசென்ட் ஃபங்க்ஷன் த்ரூ அன் ஆரோ டயக்ராம். ஸோ இது எப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஒன் ஒன் ஃபங்க்ஷனாக என்ன, மெனி ஃபங்க்ஷனானா, ஆன் டூ ஃபங்க்ஷன், பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அடுத்து காம்போசிஷன் ஆப்ரேஷன். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஆர்டர்ட் பெயர், ஆர்டர்ட் பெயர்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போகிறோம். கான்ஃபரன்ஸ் காலில் சீட்டிங் அலைன்மெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ரோ ஒன் ரோ டூன்னு சொல்லலாம். ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ ரோ ஃபோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஒவ்வொரு சீட் வந்து என்ன இதில் இருக்குன்னா காலமாக இருக்கும், ஒவ்வொரு காலமாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ரோ ஒன்ல இருக்கிற இது வந்து ஃபஸ்ட்டு சீட், சீட் ஒன், சரிங்களா? அதை காலம் ஒன், காலம் டூ, காலம் த்ரீ, காலம் ஃபோர், காலம் ஃபைவ், சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னன்னா ரோ ஒன்ல இருக்கிற சி த்ரீ சீட்டு. இதை நம்ம எப்படி சொல்லுவோம், ரோ ஒன்ல இருக்கிற சி த்ரீ சீட்டு ஆர் ஒன் கமா சி த்ரீ, இதை இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இதுக்கு பாருங்க, இப்போ ஒன் கமா ஃபைவ் கொடுத்துருக்காங்க. ஒன் கமா ஃபைவ் விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபிஃப்த்து சீட்னு அர்த்தம், சரிங்களா? செவன்த் ரோல இருக்கிற சிக்ஸ்டீன்த் சீட்டு, தேர்ட் ரோல இருக்கிற ஃபோர்த்து சீட். ஸோ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வர்றது ரோ, செகண்ட் வர நம்பர்ஸ் வந்து காலம், சரிங்களா? இந்த மாதிரி இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸோ இந்த இதுக்கு பேர் தான் ஆர்டர் பேர்ஸ். ஒரு இது எப்படி வந்து ரோ அண்ட் காலமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இதை வந்து ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் நம்பர்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ங்கிற ஒரு செட் எடுத்திருக்காங்க. இந்த வெஜிடபிள்ங்கிற செட்டில் என்னென்ன இருக்குது, ஒரு கேரட் இருக்குது, பிரிஞ்சால், அடுத்து ஒரு லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது, அடுத்து ஃப்ரூட்டுங்கிற ஒரு செட் எடுத்திருக்காங்க. இதில் ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு, கிராஃப் அண்ட் ஸ்ட்ராபெரி இருக்குது, சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் ஆர் த பாசிபிள் வேஸ் ஆஃப் சூஸிங் ஏ வெஜிடபிள் வித் எ ஃப்ரூட். அதாவது ஒரு வெஜிடபிள் எடுக்கணும், ஒரு வெஜிடபிளோட கூட ஒரு ஃப்ரூட் எடுக்கணும். ஸோ இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ நல்லா கவனிங்க. ஒரு கேரட் எடுக்கலாம், கேரட்டோட ஒரு ஆப்பிள் எடுக்கலாம், அடுத்து கேரட்டோட ஒரு ஆரஞ்சு எடுக்கலாம், கேரட்டோட ஒரு கிராஃப் எடுக்கலாம், ஆர் கேரட்டோட ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி பிரிஞ்சாலோட ஒரு ஆப்பிள் எடுக்கலாம். ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா கவனிங்க. கேரட்டோட ஒரு ஆப்பிள் ஆர் கேரட்டோட ஒரு ஆரஞ்சு. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு பாசிபிலிட்டிஸ் வேஸ், சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி நம்ம 9th ஒரு இதோட பேசிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம் செட் மேத்தமெட்டிக்ஸில், சரிங்களா? இது பிரிஞ்சால் ஆப்பிள், பிரிஞ்சால் ஆரஞ்சு, பிரிஞ்சால் கிரேப்ஸ், பிரிஞ்சால் ஸ்ட்ராபெரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ஆப்பிள், லேடிஸ் ஃபிங்கர் ஆரஞ்சு, லேடிஸ் ஃபிங்கர் கிரேப், லேடிஸ் ஃபிங்கர் ஸ்ட்ராபெரி. ஸோ இதுதான் டோட்டலாக வந்து எத்தனை பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குது, 12 வேஸ் இருக்குது, சரிங்க? இப்போ இதுலேருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இதுலேருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம், இந்த இதுக்கு பாருங்கள். டபிள்யூ வி கிராஸ் எஃப், வி கிராஸ் எஃப் ஈக்குவல் டு சி கமா ஏ, வேர் சி பிலாங்ஸ் டு வி, சாரி சி பிலாங்ஸ் டு வி அண்டு ஏ பிலாங்ஸ் டு எஃப். இதுலேருந்து என்ன தெரியுது, நல்லா கவனிங்க. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், வி கிராஸ் எஃப், வெஜிடபிள் கிராஸ் எஃப், சரிங்களா? வெஜிடபிள் கிராஸ் ஃப்ரூட், அதை தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் வி கிராஸ் எஃப்னு. இதில் வந்து இந்த சி கமா ஏங்கிற ஒரு எலமெண்ட் நம்ம எடுத்துருக்குறோம். இதில் வந்து எனி எலமெண்ட், சி கமா ஏங்கிற ஒரு எனி எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து சிங்கிறது கேரட் வந்து வெஜிடபிளில் இருக்குது, ஏ ஆப்பிள்ங்கிறது ஃப்ரூட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம், சி பிலாங்ஸ் டு வி, ஏ பிலாங்ஸ் டு எஃப்.
ஸோ இதை இப்படி தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கார்டீஷியன் ப்ராடக்ட்டு. கவனிங்க, கார்டீஷியன் ப்ராடக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ், ஏலையும் பியும் ஒரு நான் எம்டி செட்ஸாக இருக்குது, தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஒவ்வொரு பேராக எடுக்கிறாங்க சச்சு தட் ஏ கம்மா பி சச்சு தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ. அதாவது ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட் ஏ, ஏல இருக்கிற ஏங்கிற செட்டில் ஒரு எலமெண்ட் ஏ எடுக்கிறாங்க, பிங்கிற செட்டில் ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க. இஸ் கால்டு த கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்டு பி அண்ட் இட்ஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கமா பி, வேர் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு பி. இது உங்களுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கார்டீசியன் ப்ராடக்ட்டு. இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம், இல்லுஸ்ட்ரேஷன் டூ. ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் டூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லெட் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ அண்ட் பி ஈக்குவல் டு ஏ கமா பி, ரைட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. நல்லா கவனிங்க, ஏங்கிறது கிளியராக சொல்லிட்டாங்க, ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிங்கிறது நம்ம என்ன சொல்கிறாங்க, ஏ கமா பின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏ கிராஸ் பியை எப்படி டினோட் பண்ணுவேன், ஏ கிராஸ் பி வந்து எழுத சொல்கிறாங்க. ஏ கிராஸ் பி வந்து என்ன, ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு எலமெண்ட்டை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம பெயர் எடுக்கணும் சரிங்களா. இப்போ ஒன்றை வச்சு ஒன் கமா ஏன்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுக்கலாம், ஒன் கமா ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வச்சு பிங்கிற ஒரு பேர் எடுக்கலாம், ஒன் கமா பி. அதே மாதிரி ஏல இருக்கிற எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் வாங்க, டூ கமா ஏ டூ கமா பி. ஸோ இங்கே இதை தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க சரிங்களா. அடுத்து பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற எலமெண்ட் எழுதணும், பியில் இருக்கிற எலமெண்ட் ஏ கமா பி சரிங்களா. ஏ ஏ அடுத்து வந்து ஏங்கிற எலமெண்ட் எழுதுங்க, ஏங்கிற செட்டு ஒன் டூ த்ரீ. இப்போ பி கிராஸ் ஏ எப்படி வரும், பி கிராஸ் ஏ ஏ பியில் இருக்கிற பிங்கிற செட்டில் இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஏ அண்ட் ஒன், ஏ வச்சு ஒன்று, அடுத்து ஏ டூ, அடுத்து ஏ த்ரீ, இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இதை தான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறது, இங்கே கொடுத்துருக்காங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ, அடுத்து பி கமா ஒன் பி டூ பி த்ரீ சரிங்களா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏவை எப்படி கிராஃபில் வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் டூ த்ரீ, இதில் வந்து பாருங்கள் ஏங்கிற செட்டு, ஏங்கிற செட்டை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் பிங்கிற செட்டை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோடய வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் த்ரீ, அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் த்ரீயில் வாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் த்ரீயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறது ஒரு நம்பர், எனி நம்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா இன்டர்வல் த்ரீ அண்ட் ஃபைவ்க்கு நடுவில் இருக்குது. ஸோ த்ரீ அண்ட் ஃபைவ்க்கு நடுவில் என்ன இருக்கும், த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ இந்த நம்பர் தான் ஏங்கிற நம்பரை எடுத்துக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பி இஸ் அ செட் ஆஃப் நம்பர்ஸ் இந்த இன்டர்வல் டூ அண்ட் த்ரீ. ஸோ பிங்கிற நம்பர் பாருங்கள், பிங்கிற டூக்கும் த்ரீக்கும் நடுவில் இருக்குது சரிங்களா. ஸோ டூக்கும் த்ரீக்கும் நடுவில் இது ஏங்கிற நம்பர் த்ரீக்கும் ஃபைவ்க்கும் நடுவில் சரிங்களா. ஸோ ஏங்கிற நம்பரை வந்து கிராஃப் ஷீட்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறாங்க, பிங்கிற எலமெண்ட்டை பிங்கிற செட்டை ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்கும்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ரீஜியனை வந்து உண்டாக்கும் சரிங்களா. ஸோ அந்த ரெக்டாங்கிள் ரீஜியன் தான் உங்களுக்கு கிராஃபில் பண்ணி காமிச்சிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஏங்கிற செட்டுங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட்டு வந்து ஒன் த்ரீ ஃபைவ், பிங்கிற செட்டு வந்து டூ த்ரீ சரிங்களா. தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலாக இருக்கான் கேட்டிருக்காங்க. ஈக்குவலாக இல்லைன்னா ஏன் ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதிலே தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஸோ ஏங்கிற செட்டை வந்து தனியாக எழுதுங்க, ஏங்கிற செட்டு ஒன் த்ரீ ஃபைவ், பிங்கிற செட்டு ஈக்குவல் டு டூ த்ரீ. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒன்றை வச்சு இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாலையும் நம்ம பெயர் எடுக்கணும். ஸோ ஒன் இப்போ ஒன் த்ரீ ஒன் கமா டூன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வரும், அடுத்து ஒன் கமா த்ரீன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பெயர் வரும், அடுத்து த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா
த்ரீ சரிங்களா. அதாவது ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் பியில இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பேர்ஸ் வந்து என்னென்ன வருது பாருங்க, 1,2, 1,3, 3,2, 3,3, 5,2, 5,3 உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பி கிராஸ் ஏ எடுத்துக்கிறாங்க. அப்போ பி கிராஸ் ஏ எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பிஏ நம்ம எடுத்துக்கணும். பியோட எலமெண்ட் வந்து பி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,3, அடுத்து ஏயோட செட்டை பின்னாடி எழுதணும் சரிங்களா, 1,3,5. ஸோ இதுக்கு நீங்கள் பேர் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டூவை வச்சு இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் சரிங்களா. ஸோ 2,1, 2,3, 2,5 இந்த மாதிரி வரும். அடுத்து 3,1, 3,3, 3,5. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியுது, 1 and 2 வந்து நாட் ஈக்குவல்னு தெரியுது. ஸோ ஃப்ரம் 1 and 2 வி கன்க்ளூட் தட் ஏ கிராஸ் பி கிராஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியுது சரிங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ நாட் ஈக்குவல் நமக்கு தெரிஞ்சிருது சரிங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி. என் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது என்னன்னா ஏ கிராஸ் பியில வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி வாங்க, ஏ கிராஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பியில் வந்து என்ன எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா 6 எலமெண்ட் இருக்கு சரிங்களா. ஸோ என் ஆஃப் ஏ கிராஸ் பி, அடுத்து என் ஆஃப் பி கிராஸ் ஏல ரெண்டுலேயுமே 6 எலமெண்ட் இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், என் ஆஃப் பி கிராஸ் ஏல பாருங்க 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என் ஆஃப் ஏல வந்து எத்தனை எலமெண்ட் இருக்கு பாருங்க, என் ஆஃப் ஏல வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ என் ஆஃப் ஏல வந்து 3 எலமெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க, இதான் ஏ என் ஏ. ஸோ என் ஆஃப் ஏல வந்து 3 எலமெண்ட்ஸ். என் ஆஃப் ஏங்கிறதுனா என்னன்னா அந்த ஏங்கிற செட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு சரிங்களா. அடுத்து என் ஆஃப் பிங்கிறது 2 சரிங்களா. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் கொஸ்டின் ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நல்லா கவனிங்க, என் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6 எலமெண்ட் நம்மளுக்கு தெரியும், என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 எலமெண்ட் தெரியும் சரிங்களா. அடுத்து என் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ வந்து 3, அடுத்து கிராஸ் என் ஆஃப் பி வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 3 2s are 6. ஸோ இதுவும் 6 தான் வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் ஈக்குவல்னு தெரியுது சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 பாருங்க. 1.2ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3, 3 கிராஸ் 3,2, 3,4, 5,2, 5,4 தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியே கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஏ கிராஸ் பி கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ கிராஸ் பி கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் கோஆர்டினேட்ஸ் என்னன்னு நல்லா கவனிங்க. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஏல வரும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து நல்லா கவனிங்க, ஏ ஈக்குவல் டு 3,5 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பி ஈக்குவல் டு செகண்ட் பி இதில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்ஸ் எடுங்க 2 and 4 சரிங்களா. ஸோ 2 and 4 இப்போ செக் பண்ணி பாருங்க, ஏ வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம செக் பண்ணணும். 3 கிராஸ் 3,2 அடுத்து 3,4 சரிங்களா. இது பி வேணால் நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க, உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்கிறேன். பி ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, பி ஈக்குவல் டு 2,4. ஸோ நல்லா கவனிங்க, ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம இப்படி எடுப்போமா. ஸோ 3 கிராஸ் 2, 3 கிராஸ் 4, 5 கிராஸ் 2, 5 கிராஸ் 4. ஸோ இந்த எலமெண்ட் தான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, ஏ கிராஸ் பி கொடுத்து ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், பியில் இருக்கிற எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.3 பாருங்க. 1.3ல லெட் ஏ ஈக்குவல் டு செட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். எக்ஸுங்கிற ஒரு நம்பர் இருக்கு, எக்ஸுங்கிற ஒரு நம்பர், அந்த எக்ஸுங்கிற ஒரு எனி நம்பர் எடுக்கிறாங்க. அது வந்து எதில் இருக்குன்னா பிலாங்ஸ் டு என்னா நேச்சுரல் நம்பரில் இருக்குது. அதாவது நல்லா கவனிங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லிடுறேன், இந்த இதுக்கு என்ன அர்த்தம் நாங்கள் சொல் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸுங்கிற ஒரு நம்பர், எனி நம்பர், அது வந்து எதில் இருக்குன்னா பிலாங்ஸ் டு என்ல இருக்குது. இதுக்கு என் ஆனால் இந்த எக்ஸோட நம்பர் கண்டிஷன் அவங்க கொடுக்கல, கண்டிஷன் அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 less than x less than 4. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த நம்பர் வந்து எக்ஸுங்கிற நம்பர் 1-ஐ விட அதிகமாக இருக்குது, 4-ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ 1-ஐ விட அதிகமானால் அந்த நம்பர் 2, 1-ஐ விட அதிகமாக உள்ள நம்பர் 2 சரிங்களா, 4-ஐ விட கம்மியாக இருக்குது. அடுத்து 1-ஐ விட அதிகமாக உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4-ஐ விட சின்னதாகவும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2,3.
சரிங்களா? ஸோ இந்த இது இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் இருக்குன்னு அர்த்தம், டூ கமா த்ரீ, சரிங்களா? இந்த இதுதான் இந்த செட்டு, இந்த செட்டு தான் ஏ, சரிங்களா? அடுத்து பிங்கிற செட்டு பாருங்க. பிங்கிற செட்டு வந்து என்னன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், அதாவது ஹோல் நம்பர்லேருந்து எடுக்கிறாங்க. ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் லெஸ் தன் டூ. அதாவது எக்ஸுங்கிற நம்பர் வந்து பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்லேருந்து இருக்கிறாங்க. ஹோல் நம்பர்ங்கிறனா ஜீரோ டு இன்ஃபினிட்டி, சரிங்களா? அப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டினா எக்ஸோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜீரோ அல்லது ஜீரோவோட அதிகமாக இருக்கும், ரெண்டோட சின்னதாக இருக்கும். அப்போ ஜீரோ ஜீரோவோட அதிகம்னா என்ன இருக்கும், ஜீரோ ஒன்றுன்னு எடுக்கலாமா? ஸோ ஜீரோ ஒன்றுங்கிறது நல்லா கவனிங்க, பிங்கிற செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வந் இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ட்ரூ ஆகுது, சரிங்களா? இப்போ அடுத்து சிங்கிற செட்டு பாருங்க. சிங்கிற செட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நான் இதை கொஞ்சம் அழிச்சிடுறேன், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து சிங்கிற செட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸுங்கிற நம்பர் எடுத்துக்காங்க, இது வந்து பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லெஸ் தென் த்ரீ. அப்போ எக்ஸ் லெஸ் தென் த்ரீனா நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் டூ த்ரீ, சரிங்களா? ஒன் டூ, சரிங்களா? ஒன் டூ த்ரீ எக்ஸட்டாக போயிட்டே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் மட்டும் தான் நம்ம எடுக்கணும், ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து த்ரீயோட சின்னதாக இருக்குது. ஸோ ஒன் டூ, ஸோ ஒன் டூங்கிறது ஒரு செட்டாக நம்ம எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த செட்டுக்கு பேர் தான் சிங்கிற செட்டு, சரிங்களா? ஸோ இப்போ மொத்தம் மூணு செட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏ வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, ஏ கிராஸ் பி கிராஸ் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சபடி ஏயோட செட்டு இந்த இருக்கு, சரிங்களா? ஏயோட செட்டு கண்டுபிடிச்சிட்டோம், பியோட செட்டு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து சியோட செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்க சொல்லணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த இது இந்த இதை நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன், ஏ கிராஸ் பி யூனியன் சி, சரிங்களா? ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம், இந்த அதாவது இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு இதை எடுத்துருக்குறாங்க. இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, பி யூனியன் சி. பி யூனியன் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. பி யூனியன் சினா என்ன, ஃபஸ்ட்டு பிங்கிற செட்டு எடுங்க. பி யூனியன் சி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிங்கிற செட்டு வந்து ஜீரோ கமா ஒன்று, சரிங்களா? அடுத்து யூனியன் சி, சியோட செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒன் கமா டூ. ஸோ நீங்கள் செட் மேத்தமெட்டிக்ஸில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, யூனியன் வந்துச்சுன்னா இந்த செட்ஸை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும், சரிங்களா? ஸோ சியூனியன் பி எப்படி வரும், ஜீரோ ஒன்று. ஸோ இந்த ஜாயின் பண்ணி எழுதும் போது இந்த ஒன்று வந்து ஆல்ரெடி ஏ சி பிங்கிற செட்டில் இருக்குது. ஸோ இந்த ஒன்றை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஸோ ஜீரோ ஒன்று டூ, ஸோ இதுதான் சி பி யூனியன் சி, சரிங்களா? ஸோ பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஏங்கிற செட்டு, இது வந்து பி யூனியன் சிங்கிற செட்டு. ஸோ ஏவை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ டூ டூ கமா ஜீரோ, டூ கமா ஒன், டூ கமா டூ, அடுத்து த்ரீ கமா ஜீரோ, த்ரீ கமா ஒன், த்ரீ கமா டூ வரும், சரிங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வராங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு டூ கமா த்ரீ கிராஸ் ஜீரோ கமா ஒன். ஸோ ஏயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் வச்சு பியில் வந்து பேர் எடுக்கிறாங்க. ஸோ டூ கமா ஜீரோ, டூ கமா ஒன், அடுத்து த்ரீ கமா ஜீரோ, த்ரீ கமா ஒன், சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஏ கிராஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இப்போ நம்ம என்ன எடுக்கணும், யூனியன் யூனியன் எடுக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ரெண்டுக்கு நம்ம யூனியன் எடுக்கும்போது நல்லா கவனிங்க, டூ கமா ஜீரோ, டூ கமா ஒன் அப்படியே வரும். த்ரீ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டு ஏ கிராஸ் சி எழுதும் போது இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் செக் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி இந்த இதில் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, ஏ கிராஸியில் இருக்கிற இதை ஏ கிராஸியை ஏ கிராஸ் பியோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை எழுதிடுங்க, சரிங்களா? ஏ கிராஸ் பியை நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், டூ கமா ஜீரோ, டூ கமா ஒன், த்ரீ கமா ஜீரோ, த்ரீ கமா ஒன் எழுதிட்டு அடுத்து இந்த ஏ கிராஸியை இதோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னா டூ கமா ஒன், டூ கமா ஒன் இதில் இருக்கான் பாருங்கள், இருக்குது. ஸோ இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம எழுத தேவையில்லை. அடுத்து டூ கமா டூ, டூ கமா டூ இதில் இல்லை, அதனால் நம்ம எழுதலாம், சரிங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து த்ரீ கமா ஒன், த்ரீ கமா ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதனால் எழுத தேவையில்லை. அடுத்து த்ரீ கமா டூ,
ஸோ 3,2 சரிங்களா. இல்லாததை நம்ம எலமெண்ட்டை மட்டும்தான் எழுதணும், ஆல்ரெடி இருக்குன்னா அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 2,0, 2,1, 3,0, 3,1, 2,2 அண்டு 3,2 சரிங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் ஈக்குவலாக தான் இருக்குது, ஹென்ஸ் ப்ரூவ்னு நம்ம எழுதிடலாம். அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். செகண்ட் கண்டிஷன் என்ன சூஸ் பண்ணிக்கோங்கன்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது. இது அன்னைக்கு ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கிறதுனால நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு என்னால் எழுத முடியல. நான் ப்ராப்ளம்லாம் வரும்போது இதை இதை நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்காங்க. ஸோ ஏ கிராஸ் செகண்ட் கண்டிஷனை ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை எடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அதில் ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியை எடுத்திருக்காங்க. பி இன்டர்செக்ஷன் சினா என்னென்னா, பியோட இது வந்து 0,1 எலமெண்ட், இன்டர்செக்ஷன் 1,2. ஸோ பி இன்டர்செக்ஷன் சின்னு வரும்போது என்ன எடுக்கணும், ரெண்டே காமன் வேரியபிள் எடுக்கணும். ஸோ ரெண்டே காமன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து ஒன்று தான் வரும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் இதை விட ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியை மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. ஸோ ஏவோட எலமெண்ட் உங்களுக்கு தெரியும், ஏ வந்து 2,3, 2,3 கிராஸ் 1 சரிங்களா. ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் மல்டிப்ளை பண்ணும்போது, பி இன்டர்செக்ஷன் மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்ன எலமெண்ட் வரும், 2,1 வரும், 3,1 வரும் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட்டு தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அடுத்து ஏ கிராஸ் சியை தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் வரும்போது ரெண்டுலேயும் வந்து என்ன வரும், காமன் வேரியபிள் வரும். ஸோ 2,0, 2,0 ரெண்டுலேயும் காமன் வேரியபிள் என்ன இருக்கு பாருங்கள். ஸோ 2,1, 2,1 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அடுத்து 3,1, 3,1 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது, ஹென்ஸ் வெரிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து கார்டிசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸு. இப்போ அடுத்து கார்டிசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ்னால் என்னன்னா, அதே சேம் தான், கார்டிசியன் ஆஃப் ப்ராடக்ட் 2 செட்ஸ் மாதிரி தான் 3 செட்ஸு. என்னென்னா 3 செட்ஸ் எடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி கிராஸ் சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற எலமெண்ட்டு ஏங்கிற செட்டில் இருக்குது, பிங்கிற எலமெண்ட்டு பிங்கிற செட்டில் இருக்குது, அடுத்து சிங்கிற எலமெண்ட்டு கேபிட்டல் சி சிங்கிற செட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 3 செட்லேருந்து 3 எலமெண்ட் எடுத்துருக்காங்க, 3 எலமெண்ட் எடுத்து அது ஒரு பேராக எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் கார்டிசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் போயிடலாம். இப்போ அடுத்து எக்ஸசைஸ் 1.1 போயிடலாம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ 3 செட்டு கொடுத்துருக்காங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பாருங்கள், 3 செட்டையும் தனித்தனியாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு, ஸோ ஏங்கிற செட்டு, ஏங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏங்கிற செட்டு 2,-2,3, 2,-2,3. அடுத்து பிங்கிற செட்டு என்ன, பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு என்னன்னு பாருங்கள், பிங்கிற செட்டு வந்து 1,-4. ஸோ 1,-4. அடுத்து சிங்கிற செட்டு என்னன்னு பாருங்கள், சிங்கிற செட்டு, ஸோ சிங்கிற செட்டு கொடுக்கல சாரி, மொத்தமே 2 செட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. அப்போ ஏ கிராஸ் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாலும் பெயர் எடுக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2,1. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் 2,1, அடுத்து 2 வச்சு 4 சரிங்களா. ஸோ 2, இது எப்படி எடுக்கணுங்கிறது நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், 2,-4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எலமெண்ட் வாங்க, செகண்ட் எலமெண்ட்டை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் நம்ம வந்து பெயர் எடுக்கணும். ஸோ -2,1, -2,-4. ஸோ செகண்ட் ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட் வச்சு எடுத்தாச்சு, அடுத்து ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட் வச்சு எடுங்க. ஸோ ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட் வச்சு எடுத்திங்கன்னா 3,1, அடுத்து 3,-4 வரும். ஸோ 3,1, 3,-4. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ.
ஸோ ஏ கிராஸ் ஏ எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ஏங்கிற எலமெண்ட் திரும்ப நான் ஏங்கிற எலமெண்ட் நான் அகெயின் எழுதிக்கிறேன், ஏங்கிற செட்டு நான் எழுதிக்கிறேன் டூ மைனஸ் டூ த்ரீ சரிங்களா. ஸோ ஏ கிராஸ் ஏங்கிறது எப்படி எழுதணும்னா, நல்லா கவனிங்க, ஏவை வச்சு ஏக்கு போகணும், ஏ வச்சு ஏ. ஸோ ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வச்சு இந்த ஏல இருக்கிற இந்த எலமெண்ட்டு. ஸோ டூ என்ன என்னென்ன எலமெண்ட் வரும் பாருங்க, டூ கமா டூ வரும் சரிங்களா, அடுத்து டூ கமா மைனஸ் டூ வரும், அடுத்து டூ கமா த்ரீ வரும் சரிங்களா. ஸோ இந்த ஏல இருக்கிற ஓ ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு இந்த ஏக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. அடுத்து ஏல இருக்கிற செகண்ட் எலமெண்ட், ஸோ செகண்ட் எலமெண்ட் மைனஸ் டூ கமா டூ மைனஸ் டூ கமா மைனஸ் டூ மைனஸ் டூ கமா த்ரீ. அடுத்து ஏல இருக்கிற தேர்ட் எலமெண்ட் வச்சு பாருங்கள், தேர்ட் எலமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா த்ரீ கமா டூ த்ரீ கமா மைனஸ் டூ த்ரீ கமா த்ரீ. ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏங்கிற செட்டு. அடுத்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்க, பி கிராஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும், பியில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ரிவர்ஸு, ஸோ பியில் இருக்கிற ஒன்றை வச்சு ஏக்கு கொண்டு போங்க. ஸோ என்ன என்ன வரும், ஒன் கமா டூ வரும், ஒன் கமா மைனஸ் டூ ஒன் கமா த்ரீ. அடுத்து பியில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட் மைனஸ் ஃபோர் கமா டூ மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் டூ, அடுத்து மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் ஃபோர் கமா த்ரீ. ஸோ இதுதான் பி கிராஸ் ஏ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. அதுலேயே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அதிலே செகண்ட் கொஸ்டின் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூ, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ஏங்கிற செட்டும் பி கமா கியூ தான் சரிங்களா, பிங்கிற செட்டும் பி கமா கியூ தான் சரிங்களா. ஸோ இதுலேருந்து என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடய நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ பி கமா பி, அடுத்து பி கமா கியூ, நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூ கமா பி, அடுத்து ஃபோர்த் எலமெண்ட் கியூ கமா கியூ. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏ கிராஸ் பி முடிஞ்சு, அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஏ கிராஸ் ஏ பாருங்கள். ஸோ ஏ கிராஸ் ஏங்கிறது என்னென்னா ஏல இருக்கிற எலமெண்ட்டை வச்சு ஏல இருக்கிற எலமெண்ட்டோட மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி கிராஸ் நல்லா கவனிங்க, ஏல இருக்கிற எலமெண்ட்டை வச்சு ஏல பண்ணும்போது அதே நம்பர் தான் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன வந்துச்சோ இதே சேம் தான் வரும், ஏன்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது, ஏங்கிற செட்டும் ஈக்குவல் தான் பிங்கிற செட்டும் ஈக்குவல் தான் சரிங்களா, எல்லா எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏ. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் வந்து பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ பியை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டை வச்சு ஏக்கு கொண்டு போகணும். ஸோ இதுவும் சேம் ஆன்சர் தான் வரும், ஏன்னா உள்ள உள்ள எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் சரிங்களா. ஸோ நம்ம செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தாச்சு, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், அதுலேயே ஒன்லே தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு எம் கமா என், ஏங்கிற செட்டு வந்து எடுத்துருக்காங்க எம் கமா என், பிங்கிற செட்டு எடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு வந்து என்னென்னா எம்டி. ஸோ பிங்கிற செட்டு வந்து எம்டி, எம்டியோட சிம்பிள் இது சரிங்களா, எம்டி விச் மீன்ஸ் இது என்னன்னா பீங்கிற செட்டில் என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி இருக்கும் எம்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி வந்து என்னவாக இருக்கும், ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டை வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் மேட்ச் பண்ணணும் சரிங்களா. பேர் எடுக்கும்போது பியில் வந்து ஒரு எலமெண்ட்டுமே இல்லைங்கிறதுனால ஏ கிராஸ் பி வந்து என்னவாக இருக்கும், எம்டியாக இருக்கும். ஏன்னா இதை வந்து நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க, எனி நம்பர், எனி நம்பர் இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோ தான். ஸோ ஒரு நம்பர் எம்டி செட்டோட, எம்டி செட்டோட எந்த ஒரு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் உள்ளே வர்றது எம்டி செட்டாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஏ கிராஸ் பி பார்த்தாச்சு, அடுத்து ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஏங்கிற செட்டை திரும்ப எழுதிக்கங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஏங்கிற செட்லேருந்து திரும்ப அகெயின் ஏங்கிற செட்டுக்கு போகும்போது என்னென்ன நம்பர்ஸ் வரும், எம் கமா என், எம் கமா என், அடுத்து என் கமா எம், என் கமா என் சரிங்களா. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ பியில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை வச்சு ஏக்கு
நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ பியில் வந்து ஆல்ரெடி எம்டிங்கிறதுனால இந்த செட்டும் வந்து என்ன இருக்கும், எம்டி செட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ அதிலே செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ், வேர் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. லெஸ் தென் 10னா என்ன, 1 டென்னுக்குள்ள உள்ள ப்ரைம் நம்பர்ஸை எடுங்க. ஸோ என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது இங்கே, பிங்கிற செட்டு என்னவாக இருக்கும், பிங்கிற செட்டு இங்கே எழுதிருங்க, செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 10. ஸோ லெஸ் தென் 10க்குள்ள ப்ரைம் நம்பர் 2, 3, 5 அண்ட் 7. ஸோ இதெல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் டெஃபினேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒன்னாலும் தன்னாலும் தன்னால் மட்டும் வகுப்படும். சரிங்களா? ஸோ 1, 2, 3, 5, 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ பிங்கிற செட்டு நம்ம எழுதியாச்சு, ஏங்கிற செட்டு தெரியும். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏங்கிற செட்டு எழுதுங்க, செகண்டு ஏங்கிற செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அடுத்து பிங்கிற செட்டு 2, 3, 5, 7. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும், ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டாலும் நம்ம மேட்ச் பண்ணணும், பெயர் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 அடுத்து 1, 3 இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். 1, 5 அண்ட் 1, 7 அடுத்து பி ஏல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டை வச்சு பண்ணுங்கள். ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7 சரிங்களா? அடுத்து பி ஏல இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் வச்சு பண்ணிங்கன்னா 3, 2, 3, 3, 5, 3, 7 சரிங்களா? ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் ஏ வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் மேட்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2, 1, 2, 2, 2, 3 அண்ட் பியில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட் வாங்க 3, 1, 3, 2, 3, 3 சரிங்களா? அடுத்து பியில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் 5, 1, 5, 2, 5, 3 பியில் இருக்கிற ஃபோர்த் எலிமெண்ட் 7, 1, 7, 2, 7, 3 ஸோ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து அதிலே தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பிங்கிற செட்டும் பி ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. பி கிராஸ் ஏ வந்து உனக்கு கொஞ்சம் பெருசாக எழுதுகிறேன், என்னென்னா -2, 3 இதிலே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், -2, 4 ஸோ அடுத்து 0, 3, 0, 4 ஸோ இதில் வந்து இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாமே பிங்கிற செட்டில் இருக்கும். சரிங்களா? பிங்கிற செட்டில் இருக்கும். ஸோ பிங்கிற செட்டு எழுதுங்க, பிங்கிற செட்டு ஃபஸ்ட் நம்பர்ஸ் -2 அடுத்து 0 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து ஏங்கிற செட்டு எழுதுங்க, ஏங்கிற செட்டு அடுத்து வர நம்பர்ஸ் செகண்ட் நம்பர்ஸ். ஸோ செகண்ட் நம்பர்ஸ் எல்லாமே ஏங்கிற நம்பர்ஸாக வரும். ஸோ செகண்ட் நம்பர்ஸ் எழுதுங்க 3, 4 சரிங்களா? 3, 4, 3, 4 ஸோ 3, 4 ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ இது நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, பிங்கிற நம்பரில் 3 நம்பர்ஸ் இருக்குது, இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பிங்கிற நம்பர்லேருந்து ஒவ்வொரு நம்பரையும் ஏங்கிற ஒவ்வொரு எலமெண்டோடையும் போய் கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், -2, 3, -2, 4 சரிங்களா? செகண்ட் எலமெண்ட்டு அடுத்து 0, 3 தேர்டு 0, 4 சரிங்களா? ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இதுதான் பியில் பிங்கிற செட்டு, இதுதான் ஏங்கிற செட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்த்து கொஸ்டின் இஃப் ஏ ஈக்குவல் டு 5, 6 பி ஈக்குவல் டு 4, 5, 6 சி ஈக்குவல் டு 5, 6, 7 ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்,
இன்டர்செக்ஷன் இது. ஸோ இன்டர்செக்ஷன் இங்கே சரியாக வரல, இன்டர்செக்ஷன் போட்டு நான் என் போட்டுக்கிறேன். ஸோ இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டை நான் கொஞ்சம் பெருசாக எழுதுகிறேன். ஏங்கிற செட்டு வந்து 5,6 சரிங்களா. அடுத்து பிங்கிற செட்டு 4,5,6. அடுத்து சிங்கிற செட்டு 5,6,7 சரிங்களா. இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்றைக்குமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுங்க, அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுங்க. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக தான் ப்ரூஃப் பண்ணுங்கள். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன? ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஏல இருக்கிற அதே எலமெண்டால் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் எடுக்கணும். பேர் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 5,5 வரும். 5,6 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6,5 6,6. ஸோ இதுதான் ஏ கிராஸ் ஏ. இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் பிங்கிறது பியில் இருக்கிற அதே எலமெண்டால் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ 4,4 4,5 நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு சம் எடுத்துட்டிங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். 4,5 4,6 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5,4 5,5 5,6 உங்களுக்கு இதுக்கு நான் எழுதுறது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 6,4 6,5 6,6 சரிங்களா. ஸோ இதான் பி கிராஸ் பி. அடுத்து சி கிராஸ் சிங்கிற செட் எடுங்க. சி கிராஸ் சிங்கிற செட்டு சீரில் இருக்கிற ஒவ்வொரு ரெண்டையும் சீரில் இருக்கிற அதே எலமெண்டால் மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ 5,5 5,6 5,7 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6,5 6,6 சரிங்களா. 6,7 அடுத்து 7,5 7,6 7,7 சரிங்களா. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இந்த இதுக்கும் இந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் காமனாக உள்ளது நம்ம எழுதணும் சரிங்களா. காமன் என்ன இருக்குது? நல்லா கவனிங்க. காமனாக உள்ள எலமெண்ட்ஸு. ஸோ இந்த 4,5 இதில் இருக்கான் பாருங்கள். ஸோ 4,5 இதில் இல்லை. ஸோ அதனால் இதை விட்டுடலாம் சரிங்களா. இதை விட்டுடலாம். அடுத்து 4,5 இருக்கான் பாருங்கள். 4,5 வந்து கீழே இல்லை. ஸோ இதையும் விட்டுடலாம், இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து 4,6 4,6 கீழே இல்லை. அதாவது இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் கீழே இருக்கணும். ஸோ இதாக காமனாக இருந்தால் தான் அந்த காமனாக இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஸோ 5,4 5,4 கீழே இல்லை சரிங்களா. அடுத்து 5,5 கீழே இருக்குது, இது நல்லா செக் பண்ணிக்கோங்க. 5,5 இருக்குது. ஸோ காமன் எலமெண்ட், காமன் எலமெண்ட்டை மட்டும் எடுங்க. அடுத்து 5,6 இருக்குது. ஸோ 5,6 சரிங்களா. அடுத்து 5,6 இந்த 6,4 இருக்கான் பாருங்கள். 6,4 கீழே எங்கேயும் இல்லை சரிங்களா. அடுத்து 6,5 இருக்குது. 6,5 இருக்குது. ஸோ 6,5 அடுத்து ரிமைனிங் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 6,6 இருக்குது. ஸோ 6,6. ஸோ நல்லா கவனிங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். 5,5 5,6 6,5 6,6 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான் அந்த சம் முடிஞ்சது, ஹென்ஸ் ப்ரூவ்டு சரிங்களா. இப்போ அடுத்த அஞ்சாவது சம் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஃபாண்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். ஸோ ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, சிங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க, அண்டு டி. ஸோ இஃப் ஏ கிராஸ் சி, ஸோ இது என்னன்னு பார்த்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செக்ஷன், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி சரிங்களா. பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. ஸோ இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, இஸ் ட்ரூவாக கேட்குறாங்க. ஸோ நம்ம இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த இதை இந்த டேம் எடுக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இது எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிக்கணும், அடுத்து பி இன்டர்செக்ஷன் டியை கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ நான் ஏ கிரா ஏ இன்டர்செக்ஷன் சி பார்க்குறேன், ஏக்கும் சிக்கும் காமன். ஸோ ஏங்கிற செட்டு இந்த இருக்கு, ஏ தனியாக வேணால் எழுதிக்கோங்க, ஏங்கிற செட்டு ஒன் டூ த்ரீ, சிங்கிற செட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கமா ஃபோர். ஸோ ரெண்டுக்கும் காமன் உள்ளது பார்த்தீங்கன்னா த்ரீங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் சி. அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி பாருங்கள், பி இன்டர்செக்ஷன் டி பிக்கும் டிக்கும் காமன். ஸோ பி இந்த இருக்குது டூ த்ரீ ஃபைவ், டிங்கிறது ஒன் த்ரீ ஃபைவ். ஸோ ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்குது, த்ரீ கமா ஃபைவ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பி இன்டர்செக்ஷன் டி பிங்கிற செட்டுக்கும் டிங்கிற செட்டுக்கும் காமன். ஸோ ரெண்டுலேயே காமன் எலமெண்ட் என்ன இருக்குது, த்ரீ கமா ஃபைவ் இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்கன்னா ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோடையும் பிக்கில் ஒவ்வொரு எலமெண்டோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ். ஸோ இந்த ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. சரிங்களா, ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும், அடுத்து சி கிராஸ் டியை கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு ரெண்டுக்கும் காமன் எடுக்கணும். ஸோ நான் ஏ கிராஸ் பியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ கிராஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கமா ஒன் கமா டூ. நல்லா கவனிங்க, ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் பியில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டோட என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஸோ ஒன் கமா டூ, அடுத்து ஒன் கமா த்ரீ, அடுத்து ஒன் கமா ஃபைவ். ஸோ ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ கமா டூ, டூ கமா த்ரீ, டூ கமா ஃபைவ். ஸோ அடுத்து த்ரீ கமா டூ, த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ். சரிங்களா, த்ரீ கமா ஃபைவ். ஸோ ஏ க்ரா ஏ கிராஸ் பி முடிஞ்சது, அடுத்து சி கிராஸ் டி. ஸோ அதே மாதிரி எழுதுங்க சிக்கும் டிக்கும். சரிங்களா, ஸோ த்ரீ கமா ஒன், த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஒன், ஃபோர் கமா த்ரீ, ஃபோர் கமா ஃபைவ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுக்கும் காமன் பாயிண்ட்ஸ் எடுங்க. ஸோ அதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் காமன் எடுத்திங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஸோ ரெண்டுக்கும் காமன். ஸோ காமன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். ஒன் கமா டூ கீழே உள்ளதில் இல்லை, ஒன் கமா த்ரீ இருக்கா பாருங்கள், ஒன் கமா த்ரீ இல்லை, ஒன் கமா ஃபைவ் இல்லை, டூ கமா டூ இல்லை, டூ கமா த்ரீ இல்லை, டூ கமா ஃபைவ் இல்லை, த்ரீ கமா டூ, த்ரீ கமா டூ வந்து இல்லை, த்ரீ கமா த்ரீ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், த்ரீ கமா த்ரீ இருக்குது. ஸோ த்ரீ கமா த்ரீ, அடுத்து த்ரீ கமா ஃபைவும் இருக்குது. சரிங்களா, த்ரீ கமா ஃபைவும் காமனாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் வருது. இதுவும் வந்து என்ன, இதுவும் இதுவும் ஈக்குவல். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ செகண்ட் சம் எத்தனை சம் நம்ம போயிருக்கோம், ஃபோர்த் சம் நினைக்கிறேன். ஸோ ஃபிஃப்த்து சம் முடிச்சாச்சு, அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். எல்லாம் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், எதுவுமே இங்கே கஷ்டம் கிடையாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது வந்து ஏ பிலாங்ஸ் டு, அது பிலாங்ஸ் டு சிம்பிள் இல்லாதனால நான் ஈன்னு போட்டிருக்கிறேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. சரிங்களா, எக்ஸ் லெஸ் தென் டூ, இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள்.
less than or equal to 4. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு செட்டு டைரெக்டாக கொடுக்கல, செட்டு வந்து ஒரு கண்டிஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தான் எழுதணும், செட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏங்கிற செட்டு வந்து எப்படி எழுதுங்க, ஏங்கிற செட்டு வந்து ஹோல் நம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்னால் 0 to infinity. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் 2. அப்போ லெஸ் தென் 2னா 2க்கு கீழே இருக்கணும். ஸோ 0, 1. ஸோ ஏங்கிற செட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிங்கிற செட்டு வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குங்கிறாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்னால் 1 அதிகமாக இருக்குது, 4 4 4க்கு கீழே இருக்குது. அப்போ 1 அதிகம்னா 2 3 4. ஸோ பிங்கிற செட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சிங்கிற செட்டு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, 3, 5. வெரிஃபை தட் ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனியன் சி, சரிங்களா? ஸோ பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, சரிங்களா? அடுத்து செகண்ட் கண்டிஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, சாரி பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. அடுத்து தேர்டு வந்து பாருங்கள், தேர்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி, சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி சம்மு. வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு இதை வெரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு பி யூனியன் சியை கண்டுபிடிக்கலாம். ஸோ பி யூனியன் சி வந்து என்ன, பியில் இருக்கிற ஒவ்வொரு ஃபஸ்ட் எலமெண்ட் பியில் உள்ள எலமெண்ட்டை வரிசையை எழுதிருங்க, 2 3 4. இப்போ சியை வந்து பியோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த டேமை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ த்ரீங்கிறது இதில் இருக்குது, அதனால் தேவையில்லை. ஃபைங்கிற நம்பர் இதில் இல்லை, ஸோ அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பி யூனியன் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டை வச்சும் பி யூனியன் சியோட நம்ம என்ன பண்ணணும், பேர் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் எடுக்கிறேன், 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்து 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஏ கிராஸ் பி எடுக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டு. ஸோ 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4, சரிங்களா? ஸோ பி கிராஸ் சி கண்டுபிடி, ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சியோட போய் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ ஏ கிராஸ் பி ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ கண்டுபிடிக்கும் போது நல்லா கவனிங்க, 0, 2 ஏ கிராஸ் பியை வரிசையை எழுதிடுங்க ஃபஸ்ட்டு, 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 2, 1, 3, 1, 4. இப்போ ஏ கிராஸியை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த டைம் விட்ரலாம். ஸோ 0, 3 வந்து ஆல்ரெடி இருக்குது, ஸோ இந்த டைம் வராது. 0, 5 வந்து இல்லை, அதனால் இது சேர்க்கலாம், 0, 5. அடுத்து 1, 3 வந்து இருக்குது, இந்த டைம் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1, 5. ஸோ செக் பண்ணி பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஸோ இந்த டேமு நான் வரிசையாக நான் செக் பண்ணி காட்டுறேன், இந்த டேமு இருக்குது. ஸோ 0, 3 இருக்குது, சரிங்களா? ஸோ 0, 4, 1, 2, 0.5, சாரி 0, 5. அடுத்து 1, 3, 1, 4, 1, 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா வேலையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. தேர் ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் வெரிஃபைடு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின், அதிலே செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்.
அதுலயே செகண்ட் क्वेश्चन ஏ கிராஸ் பி இன் செக்ஷன் சி ஏ கிராஸ் பி இன் செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி A cross B intersection A cross C. So first left hand side enga left hand side la nama first B intersection C ya kandupidikano B intersection C already idum kandupidichirukoma parunga illa so B ku C ku common variable B ku C ku common so B ku C ku enna common a irukke 3 mattum dhaan irukke seringla so B ku C ku common vandu 3 அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஏ வச்சு பி இன்டர்செக்ஷன் சியை செக் பண்ணி பாருங்க ஸோ ஏவோட இது வந்து பார்த்தீங்கன்னா 0,1 அப்போ என்ன வருங்க 0,3 வரும் அடுத்து 1,3 வரும் புரியும் நினைக்கிறேன் இது வந்து ஏல இருக்கிற எலமெண்ட் 0,1ங்கிறது ஏல இருக்கிற எலமெண்ட் ஏல இருக்கிற எலமெண்ட் வச்சு பி இன்டர்செக்ஷன் சியை நான் என்ன பண்ணுறேன் கிராஸ் பண்ணி எடுக்கிறேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சது ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வாங்க ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க ஏ கிராஸ் பி வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டேம் அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா ஜீரோ ஏ கிராஸ் பி வந்து நல்லா கவனிங்க நான் டைரெக்டாக நான் போடுறேன் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறோம் ஸோ ஏ கிராஸ் பி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் ஏ கிராஸ் சி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் ரெண்டுக்கும் காமன் காமன் பாயிண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள் 0,2 கீழே இல்லை சரிங்களா ரெண்டு காமன் ஸோ இந்த டேம் வராது நல்லா கவனிங்க இது அடுத்த இது நான் பார்க்குறேன் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் காமன் டேம் என்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த டேம் வராது அடுத்து இந்த 0,3 ஸோ 0,3 வந்து ரெண்டு காமனாக இருக்குது 0,4 வராது 1,2 வராது ஸோ 1,3 ரெண்டு காமனாக இருக்குது சரிங்களா ஸோ 0,3 என்னென்ன நம்பர்ஸ் வருது ஸோ இதுவும் நம்ம வந்து லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நான் டைரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா டைரெக்டாக நான் கண்டுபிடிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் என்ன இருக்குது 0,3 1,3 1,3 ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் வெரிஃபைடு சரிங்களா இப்போ அடுத்து அதிலே தேர்ட் கொஸ்டின் பாருங்க அடுத்து தேர்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு A cross C union B cross C இதை தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க தேர்ட் கொஸ்டின் ஸோ இது இதுலேயும் நம்ம வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும் A யூனியன் B கிராஸ் சி ஸோ A யூனியன் B கிராஸ் சி நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா பாருங்கள் ஏன்னா கண்டுபிடிச்சோம்னா நான் அதையே நம்ம எழுதிடலாம் ஸோ நம்ம ஏ யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கலை ஸோ ஏ யூனியன் பி முதல்ல கண்டுபிடிங்க ஏ யூனியன் பி ஏக்கும் பிக்கும் யூனியன் ஸோ ஏக்கும் பிக்கும் நீங்கள் யூனியன் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 0,1,2,3,4 வரும் 0,1,2,3,4 சரிங்களா அடுத்து ஏ யூனியன் பியை வச்சு கிராஸ் சி செம்ம கொஞ்சம் லென்த்தியாக போகுது பொறுமையாக பாருங்கள் சியில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சியில் உள்ள எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,5 சரிங்களா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் எடுத்து வைக்கிறேன் 3,5 ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு ஏ கிராஸ் பி ஏ யூனியன் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சியில் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 அடுத்து 4,3 4,5 ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வாங்க
ரைட் ஹேண்ட் சைடு நான் என்ன சொல்கிறேன்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ கிராஸ் சி ஏயோட இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏயோட இது எடுத்துக்கோங்க 0 1 ரெஃபரன்ஸ்க்காக எழுதிக்கங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். 0 1 ஸோ ஏல இருந்துச்சு பிஏ நம்ம இது பண்ணணும். ஸோ என்ன வரும் ஏ கிராஸ் பி 0 3 0 5 அடுத்து 1,3 1,5 சரிங்களா. ஸோ ஏ கிராஸ் பி சி ஏ கிராஸ் சி எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குன்னா பி கிராஸ் சி இருக்குது. ஸோ பி கிராஸ் சி பி வச்சு எழுதுங்க. பியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் 2 3 4 சரிங்களா. ஸோ பியில் வந்து பியிலேருந்து சி நம்ம எடுக்கணும். ஸோ 2,3 2,5 அடுத்து 3,3 3,5 அடுத்து 4,3 4,5 ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் சி என்ன எடுக்கணும் இன்டர்செக்ஷனா ஏ கிராஸ் சி. ஃபோர்த் கொஸ்டின் என்ன பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின் என்ன வருது யூனியன் வருது. ஸோ யூனியன் வரும்போது பி கிராஸ் சி. ஸோ யூனியன் வரும்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸியில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் எழுதிருங்க. 0,3 0,5 1,3 1,5 இப்போ இந்த இது ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது இது ஆல்ரெடி இல்லை. ஸோ 2,3 2,5 3,3 3,5 4,3 அண்ட் 4,5 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக பாருங்கள். ஸோ இந்த மூணு எலமெண்ட்டு வந்திருக்கு 1,5 இந்த மூணு எலமெண்ட்டும் வந்திருக்கு 4 எலமெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ நான் அந்தத்தில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ அடுத்து என்ன சம் முடிஞ்சிருக்குன்னா 6th சம் முடிஞ்சிருக்கு. அடுத்து 7th சம் லாஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஸோ செட்டு வந்து உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கல. ஏங்கிற செட்டு என்ன சொல்லியிருக்கான், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 to infinity லெஸ் தென் 8 கொடுத்துருக்கிறதுனால 1 to 7 வரை வரும். 3 4 5 6 7 பிங்கிற செட்டு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஸோ பிங்கிற செட்டு 2 3 5 7 சரிங்களா. அடுத்து சிங்கிற செட்டு பாருங்கள். சிங்கிற செட்டு என்ன சொல்லியிருக்காங்க, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் என்ன, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் 2 மட்டும்தான் வரும் சரிங்களா. ஏன்னா ஈவன் நம்பராக இருக்குது அதுதான் ப்ரைம் நம்பர். அடுத்து ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, வெரிஃபை தட் என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை தட் ஏ இன்டர்செக்ஷன் பி சரிங்களா. இது கிளியர் அவ்வளோ இல்லை. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் இது சரிங்களா. அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஓகே. இப்போ என்ன ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுக்கிறேன் சரிங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை நான் ஏ இன்டர்செக்ஷன் பியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் வந்து என்ன, 2 3 2 இருக்குது 3 இருக்குது ரெண்டே காமனாக 2 3 5 7 ஸோ ரெண்டுக்கும் காமனாக 2 3 5 7 சரிங்களா. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கும் போது இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சியில் வந்து நம்ம போய் மேட்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2,2 3,2 5,2 7,2 சரிங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் சி வந்து என்ன,
ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சியில வந்து மேட்ச் பண்ணீங்கன்னா ஒன் கமா டூ, டூ கமா டூ, த்ரீ கமா டூ, ஃபோர் கமா டூ, ஃபைவ் கமா டூ, சிக்ஸ் கமா டூ, செவன் கமா டூ. ஸோ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து பி கிராஸ் சி, பி கிராஸ் சி கண்டுபிடிங்க. பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சியிலோட மேட்ச் பண்ணிடுங்க. டூ கமா டூ, த்ரீ கமா டூ, ஃபைவ் கமா டூ, ஃபைவ் சாரி செவன் கமா டூ. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன், பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பாருங்கள். இன்டர்செக்ஷனாக காமன் பாயிண்ட், காமன் எலமெண்ட்ஸ். ஸோ ஒன் கமா டூ வந்து ஒன் கமா டூ இதில் இல்லை, டூ கமா டூ ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, த்ரீ கமா டூ இருக்குது சரிங்களா, அடுத்து ஃபைவ் கமா டூ இருக்குது, அடுத்து செவன் கமா டூ இருக்குது. ஸோ என்ன வரும், டூ கமா டூ, த்ரீ கமா டூ, ஃபைவ் கமா டூ, செவன் கமா டூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை ப்ரூவ் பண்ணிடுங்க சரிங்களா. இப்போ அடுத்து, இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின், அதிலே தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, சாரி அதில் செகண்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணணும். என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பி மைனஸ் சியை கண்டுபிடிங்க. பி மைனஸ் சி, பி மைனஸ் சி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நல்லா கவனிங்க, பியிலேருந்து சியில் வந்து லெஸ் பண்ணணும். ஸோ பி வந்து டூ த்ரீ ஃபைவ் செவன் இருக்குது, இதில் வந்து சி, சியில் வந்து டூ எலமெண்ட் போச்சுன்னா பேலன்ஸ் ரிமைனிங் வந்து த்ரீ ஃபைவ் செவன் வரும். எப்படி பி மைனஸ் சி எப்படி கழிக்கிறது பாருங்கள், டூ த்ரீ ஃபைவ் செவன். ஸோ இந்த டூ த்ரீ ஃபைவ் செவனில் இந்த டூங்கிற எலமெண்ட் போயிருச்சுன்னா பேலன்ஸ் ரிமைனிங் எலமெண்ட் த்ரீ ஃபைவ் செவன். ஸோ இந்த த்ரீ ஃபைவ் செவன் மட்டும்தான் வரும், பி மைனஸ் சி வந்து த்ரீ ஃபைவ் செவன் சரிங்களா. இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பி மைனஸ் சியோட மேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஏல இருக்கிற எலமெண்ட் நான் எடுத்துக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஏங்கிற எலமெண்ட்டை நான் சும்மா எடுத்துக்கிறேன், ரெஃபரன்ஸ்க்காக எழுதிக்கிறேன், அங்கேருந்து பார்த்து எழுத முடியாது, ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பி பி மைனஸ் சியோட மேட்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ், ஒன் கமா செவன், அடுத்து டூ கமா த்ரீ, டூ கமா ஃபைவ், டூ கமா செவன், அடுத்து இது கொஞ்சம் லென்த்தியாக வரும், த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், த்ரீ கமா செவன், அடுத்து ஃபோர் கமா த்ரீ, ஃபோர் கமா ஃபைவ், ஃபோர் கமா செவன், அடுத்து ஃபைவ் கமா த்ரீ, ஃபைவ் கமா ஃபைவ், ஃபைவ் கமா செவன், நல்லா கவனிங்க, அடுத்து சிக்ஸ் கமா த்ரீ, சிக்ஸ் கமா ஃபைவ், சிக்ஸ் கமா செவன். ஸோ சிக்ஸ் கமா செவன், அடுத்து செவன் கமா த்ரீ, செவன் கமா ஃபைவ், செவன் கமா செவன். ஸோ இதான் ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு போவாங்க, ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி, ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டால் நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ பிங்கிற எலிமெண்ட் என்ன பாருங்கள், டூ த்ரீ ஃபைவ் செவன். ஸோ இது கொஞ்சம் பெருசாக வரும், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா பொறுமையாக கவனிங்க. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி வந்து ஒன் கமா டூ, இதில் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் கொண்டு போய் பியோட மேட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒன் கமா டூ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கமா த்ரீ பெருசாக வரும், ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ், ஒன் கமா செவன், அடுத்து டூ கமா டூ, டூ கமா த்ரீ, டூ கமா ஃபைவ், டூ கமா செவன் சரிங்களா, அடுத்து த்ரீ கமா டூ, த்ரீ கமா த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், த்ரீ கமா செவன், அடுத்து ஃபோர் கமா டூ, ஃபோர் த்ரீ, ஃபோர் ஃபைவ், ஃபோர் செவன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
5 2 5 3 5 5 5 7 அடுத்து 6 2 6 3 6 5 6 7 அடுத்து 7 2 7 3 7 5 7 7 ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிங்க. ஸோ ஏ கிராஸ் பி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி, சியில் வந்து என்ன என்ன நம்பர்ஸ் எலமெண்ட் இருக்குது, சியில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் 2 தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் சின்னதாக தான் வரும். ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட்டாக, ஏ கிராஸ் பிலேருந்து ஏ கிராஸ் சியை லெஸ் பண்ணணும். ஸோ ஏ, ஸோ இந்த டேம் அப்படியே வரும், இந்த டேமில் வந்து இந்த டேமில் உள்ளது எல்லாமே லெஸ் ஆயிரும். ஸோ இந்த டேம் நல்லா கவனிங்க, இப்போ இந்த டேம் லெஸ் ஆயிரும், இந்த டேம் வந்து இதில் இருக்குது, ஸோ இது போயிடும், இக்னோர் ஆயிரும், சரிங்களா. அடுத்து இதில் என்ன வருதுன்னு பாருங்கள், 1, 3, 1, 5, 1, 7, 1, 7 அடுத்து 2, 2 இருக்குது, சரிங்களா, 2, 2 இதில் இருக்குது, அதனால் 2, 2 வராது, 2, 3 வரும். ஸோ 2, 3, 2, 5, 2, 7 அடுத்து 3, 2 வந்து இதில் இருக்குது, ஏ கிராஸியில் இருக்குது, 3, 2 வராது, அதுக்கு வர 3, 3 வரும், 3, 3, 3, 5, 3, 7 அடுத்து 4, 2 வந்து வராது, 4, 3, 4, 5 ஸோ இது கொஞ்சம் வேகமாக நான் எழுதுகிறேன், 4, 5, 4, 7 அடுத்து 5, 2 வந்து இதில் வராது, 5, 3, 5, 5, 7 அடுத்து 6, 2 வந்து வராது, 6, 3, 6, 5, 6, 7 சரிங்களா. அடுத்து 7, 2 வராது, 7, 3, 7, 5, 7, 7 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா பாருங்கள், 1, 3, 1, 1, 3, 1, 5, 1, 7 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் அடுத்த கிளா இதில் பார்க்கலாம்.